எல்லாம் வல்ல இறைவனின் பேரொருளால் வள்ளான் வகுத்த வழிக்கொப்ப அஸ்ட்ரோ மகரிஷி பொன்னையா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த வணக்கமும் வாழ்த்துக்களும். நண்பர்களே, இன்றைய காலகட்டத்திலே சனி பகவானுடைய பெயர்ச்சி ஒரு அற்புதமான பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சியை உலகமெல்லாம் வாழக்கூடிய அனைவரும் உற்று நோக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு நிலைக்கு ஒப்பான ஒரு பெயர்ச்சியாக இது விளங்குகிறது. சனி தனுர் மண்டலத்திலிருந்து மகர மண்டலம் என்று சொல்லக்கூடிய தனது சொந்த வீட்டிற்கு பெயர்ச்சியாகிறார். 30 ஆண்டுகள் கழித்து தன்னுடைய சொந்த வீட்டிற்குள் அவர் உள்வரும்போது 12 ராசிகளுக்கு என்ன பலன் செய்யப் போகிறார் என்பதை பற்றிய நிலையை நாம் இப்போது பார்க்கப் போகிறோம். என் அன்பு நண்பர்களே, இந்த யூடியூப் சேனலை பார்க்கக்கூடியவர்கள் புதியவர்களாக இருந்தால் இதனை தயவு கூர்ந்து அதனை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் பட்டனை அழுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு மேசராசி என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய முதல் வீடாகிய தலைவாசல் என்று சொல்லக்கூடிய கோலத்தின் முதல் புள்ளி என்று சொல்லக்கூடிய அந்த மேச லக்கணத்திற்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு அற்புதமான விளக்கத்தை நாம் பார்க்கப் போகின்றோம். ஏற்கனவே சனி பகவான் அட்டமத்து சனியாக இருக்கும்போது, விருச்சிகத்திலே சனி இருக்கும்போது, இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு பல துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்தார் என்பது இயற்கையான உண்மைதான். ஏனென்றால் சனி பகவான் தான் கர்மஸ்தானாதிபதியாகி, அதாவது மேசலக்கணத்திற்கு 10 குடைய கர்மஸ்தானாதிபதியும் அவரே ஆகி, லாபாதிபதியும் அவரே ஆகி 8ஆம் இடத்தில் நிற்கும்போது எப்பேற்பட்டவருக்கும் சிரமம் இருக்கத்தான் செய்யும். அதே நேரத்தில் தனுர்மண்டலத்திற்கு வந்ததற்கு பின்பு சிலருக்கு இடமாற்றம், வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம், அதே சுயதொழிலே இருக்கக்கூடிய மாற்றங்கள், உத்தியோகத்திலே மாற்றங்கள், இதையெல்லாம் சனி பகவான் செய்தார் என்பதும் மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இன்றைக்கு சனி பகவான் மகரத்திலே சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த ஜனவரி 25ஆம் தேதி மகரத்தில் நுழையும் காலம் இந்த மேசராசிக்கு பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி என்ன பொற்காலம் என்றால், இந்த மேசத்திற்கு தொழில் நிலையை, உத்தியோக நிலையை, தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் இவரே காரணகர்த்தா. அப்படியானால் சுயதொழில் செய்பவர்கள் நிறைய பேர், உத்தியோகத்தில் இருப்பவர்களும் நிறைய பேர், அதே மாதிரி ஒப்பந்த அடிப்படையிலான, கமிஷன் அடிப்படையிலான, கான்ட்ராக்ட் அடிப்படையிலான அனைத்து தொழில்களையும் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு உட்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை, மேன்மையை, சிறப்பை, யோகத்தை, விருத்தியை தரக்கூடிய ஒரு அற்புதமான பெயர்ச்சி தான் இந்த சனிப்பெயர்ச்சி. ஆகையால் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இது பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். எப்படி? இப்படி 10ஆம் இடம் என்கின்ற அந்த கர்மஸ்தானாதிபதி கர்மஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாவது நிச்சயமாக தொழில்துறையில் ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் மேன்மையும் சிறப்பும் கொடுத்தே ஆக வேண்டும் என்பது கட்டாயம். அப்படியானால் சனி பகவான் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு, தொழில்துறை சார்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பை கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார். அவர் கொடுக்கக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டார். இதனால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்? பொதுவாக எத்தனையோ காலங்கள் இதுவரைக்கு நாம் கடந்த 5 ஆண்டுகள் பார்த்தோமானால் எங்கே கௌரவம் கூட காப்பாற்றப்படுமா என்கின்ற நிலையில் அச்சப்பட்டவர்கள் நிறைய பேர். அப்படி அந்த கௌரவத்தை பறிபோய்விடுமோ என்ற நிலையில் இந்த சனி பகவான் மகரத்திற்கு வந்த உடனேயே, இதில் என்ன நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்றால், சனி பகவான் மகரத்திற்கு வந்த உடனேயே மேசத்தில் பிறந்தவர்களுடைய செயல்பாடுகள், சிந்தனைகள், அவர்கள் தொழில் சார்ந்த ஒரு முயற்சிகள் அனைத்தும் சித்திக்கும். ஏன் அப்படின்னா, இந்த 10ஆம் இடத்தினுடைய தத்துவார்த்தம் பூராமே லக்னத்து அந்த ராசிக்கு 3ஆம் இடமாகிய அந்த 3ஆம் இடத்திலிருந்து இயக்க கதியை ஆரம்பிக்கும்.
அப்போ இனிமேல் உங்களுடைய வாழ்வில் பல முயற்சிகளிலும் முன்னேற்றங்களிலும் தடை இருக்காது என்பது இயற்கையான ஒன்று. இனி உங்களுடைய போக்கே நல்லா மாறிடும், எப்போ பார்த்தாலும் ஒரு பிஸ்னஸ் மைண்ட் அப்படின்றது உங்கள்கிட்ட இருக்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஆனால் அதே நேரம் இந்த சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கும்போது அந்த 5ஆம் இடம் என்ற பூர்வ புண்ணியஸ்தானத்தை பலப்படுத்தும். அப்போ பூர்வ புண்ணியஸ்தானத்தில் என்ன இருக்குது? நம்மளுடைய பூர்வ புண்ணியம், இன்னாருடைய பையன், இன்னாருடைய பேரன் அப்படின்னு சொல்லிவிடுவோம். இன்னொன்று, என்னுடைய மகன், என்னுடைய பேரன். அப்போ இந்த மேசம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் இடமாகிய சனி பகவான் 10ஆம் இடத்தில் பயிற்சியாகக்கூடிய இந்த காலம் உங்களுடைய முன்னோர்களுக்கும் ஒரு பெருமை அளிக்கக்கூடும், வரக்கூடிய சந்ததிகளுக்கும் இது உங்களால் பலப்படுத்தப்படும் என்பதில் மாற்றமில்லை. சரி, அதற்கு அடுத்தபடியாக தனது கௌரவம், அதாவது மக்களிடத்திலே மதிப்பு மரியாதை மிக்க ஒரு உயர்ந்த நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அச்சாரத்தை இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு செய்யும். சரி, அதற்கு அடுத்தபடியாக இந்த சனி பகவான் 10ஆம் இடமாகிய அந்த கர்மஸ்தானாதிபதி கர்மஸ்தானத்தில் பயிற்சியாவதால் இதுவரைக்கும் எப்படியோ எத்தனையோ நிலைகளிலே கடன்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் கடன் படிப்படியாக குறைந்து நல்ல அந்த அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் இந்த சனிப்பயிற்சி. மேசராசிக்கு சனிப்பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சி, உங்கள் வாழ்க்கையினுடைய நிலையையே மாற்றி அமைக்கக்கூடிய பயிற்சி என்று தான் இதை சொல்ல வேண்டும். அதே நேரம் இந்த சனி பகவான் 10ஆம் இடத்திலிருந்து, பொதுவாக சனி பகவானுடைய பார்வை தீது என்று சொல்வார்கள். அப்போ சனி பகவான் என்ன செய்கிறாரு? 10ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையால் 12ஆம் இடத்தை பார்ப்பார். இது நாம் கொஞ்சம் பார்க்கத்தான் வேணும். அப்போ தொழில்துறையை வளர்க்க வேண்டுமென்றால் சில முதலீடு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த முதலீடுக்குரிய பொருளாதார மேன்மை நமக்கு கிடைக்குமா என்றால் இந்த சனி பகவான் பொருளாதார மேன்மையை கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ அதற்கு அடுத்தபடியாக சனி பகவான் இந்த மேசராசியினுடைய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை, தன்னுடைய 10ஆம் பார்வையால் தன்னுடைய உச்ச வீட்டை பார்ப்பார். அப்போ இதுவரைக்கு இந்த திருமணம் ஆகாத நிலையில் முயற்சி செய்தும் அது முடிவு தெரியாத நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி பகவான் திருமணத்தையும் செய்து கொடுப்பார். அப்போ திருமண வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் இருக்குது. அப்போ திருமணத்தை அவர் கண்டிப்பாக பண்ணி நடத்தி முடித்து கொடுத்து தான் ஆகணும். ஆனால் நாம் எதிர்பார்த்தது ஒன்று, எதிர்பாராத சம்பவங்கள் தான் இதில் நடக்கும். நாம் ஒரு பொண்ணை நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், ஆனால் எதிர்பாராத விதமாக வேற ஒரு பொண்ணை கொடுத்து வாழ்க்கையோட, ஏன்னா இந்த சனி பகவான் இந்த 10ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய நிலையை, அதாவது தன்னுடைய சுயநிலையை, கௌரவத்தை, வாழ்க்கையினுடைய நிலையை கண்டிப்பாக மாற்றி அமைக்க வேண்டும் என்பதெல்லாம் இந்த பேச்சு இருக்குது. அப்போ சகல நிலைகளிலும் இந்த சனி பகவான் இந்த வாழ்க்கையை மாற்றப்போகிறார். அப்போ திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும், முயற்சி நல்லாயிருக்கும், கௌரவம் நல்லாயிருக்கும், சந்ததி விருத்தி நல்லாயிருக்கும், தன்னுடைய முன்னோர்களுக்கு பெருமையை சேர்க்கும், முதலீட்டுக்கு தேவையான பொருளாதார மேன்மையை கொடுக்கும். இது அத்தனையும் செய்து இந்த சமுதாயத்திலே ஒரு மேன்மையான, சிறப்பான, ஒரு உன்னதமான நிலையை கொடுப்பதற்கு உண்டான பேச்சு தான் இந்த பேச்சு. ஆகையால் இந்த பேச்சியை நீங்கள் நன்றாக மகிழ்ச்சியுடன் ஆரவாரமாக இந்த பேச்சியை நீங்கள் கொண்டாடலாம். சரி, அதே சனி பகவான் மகரத்திற்குள் நுழைந்த உடனேயே உத்திராட நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சம ஸ்தானாதிபதி ஆகிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியினுடைய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். இது மிகப்பெரிய ஒரு அற்புதம். 10 குடையவர் பஞ்சமாதிபதி சாரம் பெற்று 10ல் வர்க்கோத்தவம் பெறக்கூடிய ஒரு நிலை உண்டு. அதற்கு அடுத்தபடியாக அப்படியே லாபஸ்தானத்தில் வருவதும், அதே நேரத்தில் மீனத்திலே அவர் நவாம்சத்திலே வந்து அந்த உத்திராடம் 4ஆம் பாதத்திலே வரும்போது வாழ்க்கையினுடைய சுபிட்சம் மிக சிறப்பாக இருக்கும் என்பதிலே மாற்றமில்லை. இதில் இந்த மேசராசியில் பிறந்தவர்கள் வைகாசி மாதத்தில் பிறந்திருந்தால் பொருளாதாரத்தின் உச்சத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கத்தான் செய்யும். நீங்கள் ஆனி மாதம் பிறந்திருந்தால் நிச்சயமாக உங்களுடைய புதிய முயற்சியும் சரி, இதுவரை நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்களும் சரி, மிக வெற்றியை தரும். அதே கடகத்தில் ஆடி மாதம் என்று சொல்லக்கூடிய ஆடி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நமது வாழ்ந்த பெரியோர்கள் வாழ்ந்த வீட்டை இடித்து கட்டி புதுமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலை உண்டு. அதே ஆவணி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு கௌரவம், பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து சுபகாரியங்களையும் நடத்தி தன்னுடைய மதிப்புமிக்க மரியாதைமிக்க ஒரு வாழ்க்கையை வாழத் தொடங்கி விடுவார்கள். அதே
புரட்டாசி மாதம் பிறந்தவர்களுக்கு அரசு உத்தியோகத்திற்குண்டான முயற்சி சித்திக்கும். அதே ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான நிலை ஏற்படும் என்பதில் மாற்றம் இல்லை. கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் சில நேரத்தில் உங்களுடைய கையிருப்பை கரைக்கக்கூடிய நிலை ஏற்படும். ஏனென்றால் உங்களுடைய பணத்தை தேவையில்லாத வழியில் நீங்கள் செலவழிக்க துணிவீர்கள். எச்சரிக்கையாக இருந்தால் அதை தடுத்து விடலாம். மார்கழி மாதம் என்று சொல்லக்கூடிய அந்த தனுர்மண்டலத்திலே இருக்கக்கூடிய சூரியன், அப்போ மார்கழி மாதம் பிறந்து விட்டால் உங்களுடைய குலதெய்வ கோயிலினுடைய கும்பாபிஷேகம் நடைபெற்று அதற்கு உங்களால் ஏண்ட நிலைகளை செய்ய வைக்க வேண்டி வரும். தை மாதம் பிறந்து விட்டால் கேள்வியே இல்லை, மிகப்பெரிய உன்னதமான உயர்ந்த பதவிக்கு நீங்கள் செல்லக்கூடிய நிலை. படித்து முடித்த மாணவர்கள், ஏற்கனவே தொழில் செய்யக்கூடியவர்கள், உத்தியோக முயற்சி செய்யக்கூடியவர்கள் அனைவருக்கும் தை மாதம் பிறந்தவர்களுக்கு உயர்ந்த உத்தியோகம், தொழிலில் உயர்வு, மேன்மை, சிறப்பு, பதவி உயர்வு அனைத்தையும் கொடுத்து விடும். அதே மாசி மாதம் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எண்ணியதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் இதுவரை விருப்பப்பட்ட அனைத்தையும் இந்த சனி பகவான் கொடுப்பார். 12 அதாவது பங்குனி மாதம் பிறந்தவர்களுக்கு இதுவரை சாதனை செய்யாத மாணவர்கள், அதாவது சாதிக்க வேண்டும் என்று துடிப்போடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சாதனை செய்து தங்க மெடலை, அதாவது ஒரு கோல்டை வந்து பிரைஸாக பெறுற மாதிரி இந்த சமுதாயத்திலே சாதிக்கக்கூடிய வல்லமையை உங்களுக்கு கொடுத்து இந்த உலகம் முற்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை கொடுக்கக்கூடும். இப்படித்தான் இந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசப்படுத்தப் போகிறார். எனவே என் அன்பு நண்பர்களே, மேசத்தில் பிறந்தவர்கள், இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் தென்றல் வீசப்போகிறது. வசந்தமான வாழ்க்கை உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்கள் வாழ்வினுடைய மலர்ச்சிக்கு காரணமாக போகிறது. இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் சிவாலயம் சென்று, அதாவது அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று அந்த சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து அல்லது வில்வத்தால் அபிஷேகம் செய்து அந்த சிவனை வழிபடுவதையானால் நிச்சயமாக 7 தலைமுறைக்கு வரக்கூடிய சந்ததிக்கு உங்களால் எல்லா காரியமும் செய்ய முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு விதைத்து, என் அன்பு நண்பர்களே, இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் பட்டனை அழுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.